dear student welcome to computer science class today we are going to discuss about the chapter 8 formatting in excel 2013 we will see the topic formatting in excel 2013 orientation so what is mean by orientations we already discussed this வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம orientation options பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரியன்டேஷன் ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் என்ன ரீசன்ஸ்க்காக ஒரியன்டேஷன்ஸ் நம்ம வேர்ட் டாக்குமெண்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா the பிரிண்டிங் ஆஃப் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்டிங் பண்ணுறதுக்கான ரீசன்டல் வியூ போர்ஷன்ஸில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோமா ஆர் வெர்டிக்கல் போஷன் வியூவில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்றத சூஸ் பண்றதா எதுன்னு பாத்தீனா இந்த orientation ஆப்ஷன் ஸோ ஆஃப்டர் வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கும் எந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது என்ன மாதிரியான டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது ஓரியன்டேஷன்னா என்ன எந்த டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் எக்ஸல் டாக்குமெண்ட்டில் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓரியன்டேஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு த ரிலேட்டிவ் ஃபிசிக்கல் பொசிஷன்ஸ் ஆர் டைரெக்ஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஸோ வி ஆல்ரெடி யூஸ் தட் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷனில் என்ன பண்ணுது போர்ட்ரேட் அண்டு லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற வியூவெலாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ டெக்ஸ்டுடைய வியூ ரீசென்டலாக வியூ பண்ண போகிறீங்களா ஆர் போ ஆர் வெர்டிக்கலாக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த செஷன்ஸில் நம்ம எக்ஸல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸல் டெக்ஸ்ட் கண்டென்ட் இன் ஃபிசிக்கல் பொசிஷன் ஸோ எக்ஸாக்டி டெக்ஸ்டுடைய டைரக்ஷன் என்ன டேரக்ஷன்ஸில் டெக்ஸ்ட்டு அசைன் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிற செல் ஒர்க்ஷீட்டில் இருக்கிற செல்லில் ரைட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டு என்ன கண்டன்ட் பேஸஸில் என்ன டேரக்ஷன் என்ன ஃபிசிக்கல் பொசிஷன்ஸில் இன்சர்ட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஓகே நான் த ஈஷுவல் ஓரியன்டேஷன் இஸ் அரிசாண்டல் ஸோ டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு செலக்டட் செல் ரேஞ்சஸில் டிஃபால்ட்டாக ஆசைனாக இருக்கிற ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசாண்டல் ஓரியன்டேஷன் தட் மீன் ஃப்ளாட் பேஸஸில் என்ன இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு ரைட்டாக இருக்கும் ஸோ அதர்வைஸ் அந்த டெக்ஸ்ட்டுடைய

ஓகேங்களா சிங்கிள் செல்லாக இருக்கலாம் ஆர் மோர் தேன் ஒன் செல் ரேஞ்சஸ்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஓரியன்டேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகே தென் நெக்ஸ்ட் தென் கிளிக் த ரெக்வைட் பொசிஷன் ஃப்ரம் த மெனு தட் அப்பியர் ஸோ எக்ஸாக்டு இந்த ஓரியன் ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸில் இருக்கிற சம் அதர் மெனு ஆப்ஷன்ஸ் என்ன ஆங்கிளில் டிசைன் பண்ண போகிறீங்க அரிசன்டலா வெட்டிக்கலா சமதர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது அந்த எக்ஸாக்டு ரெக்வைட் சப் மெனு ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு என்ன அலைன்மெண்ட் பேஸிஸில் ஓரியன்டேஷன்ஸை ஃபிட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா தென் நவ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன்ஸ் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம என்ன சொன்னோம் டிஸ்கஸ் இருந்தோம் ஸோ இன் திஸ் ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ் இன் திஸ் ஃபஸ்ட் ஒன் ஆங்க் ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ் செகண்ட் ஒன் ஆங்கிள் கிளாக் வைஸ் தேர்ட் ஒன் வெர்டிகல் டெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ரொட்டேட் டெக்ஸ்ட் ஆப்

ஆப்ஷன் ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க அந்த செல் ஆர் செல் ரேஞ்சஸ்க்கு ஃபிட் ஆகும் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் ஒன் இஃப் யூ ஹாவ் டு அலைன் த டேட்டா டு எ ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் கிளிக் ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட் ஆப்ஷன் ஸோ எக்ஸாக்டு செல் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு செல் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள் அந்த செல் ஆப்ஷன்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் கோ டு செலக்ட் தீஸ் ஃபார்மெட் செல் அலைன்மெண்ட் ஆப்ஷன் ஸோ இந்த ஃபார்மெட் செல் அலைமெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டிராப் டவுன் தட் மீன்ஸ் ஃபார்மெட் செல் அலைமெண்ட் ஆப்ஷன்ஸ்கான பாக்ஸை நீங்கள் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே என்னாகுதுன்னா எக்ஸாக்டு ப்ராம்ப்டு ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட்டுக்கான ப்ராம்ட் அப்பியர் ஆகும் ஓகேங்களா த செல் த ஃபார்மெட் செல் டைலாக் பாக்ஸ் அப்பியர் வித் அலைன்மெ அலைன்மெண்ட் டேப் செலக்டட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபார்மட் செல் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு சூஸ் பண்ணும்போது

ஓகேங்களா 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 ட்ராக்கிங் பாயிண்ட் யூஸ் என்ன என்ன பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணிக்க முடியும் தென் த த த த டெக்ஸ்ட் இன் செல் 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 வில் அப்பியர் அட் திஸ் பேஜ் ஸோ செலக்ட் பண்ணியிருக்க அந்த அந்த ஆகிட்டு ரிசல்ட்ஸை உங்களுக்கு விசிபிள் பண்ணும் இமேஜ் தட் மீன் சூஸ் ஃபார்மேட் செல் ப்ராப்ட் ஸோ ஃபார்மேட் செல் ப்ராம்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறிங்க அந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் தெர் ஆர் மெனி டேப் அவைலபிள் இருக்குது நம்பர் ஃபார்மெட் ஃபான்ட் பால் பார்டர் ஃபில் ஓரியன்டேஷன் இந்த ஆப்ஷன்ஸில் அலைன்மெண்ட் டேப் ஆப்ஷன்ஸாக கிளிக் பண்ணுங்கள் தென் யூ கேன் கோ டு கிளிக் திஸ் டிகிரி ஆப்ஷன் ஸோ எக்ஸாக்டடு வேல்யூ ஆஃப் டிகிரிஸாக நீங்கள் செட் பண்ணுங்கள் ஸோ இந்த டிகிரி வேல்யூஸை நீங்கள் செட் பண்ணுறது பேஸில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல் ரேஞ்சஸ்க்கு ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸ் என்னாகும் அப்ளை ஆகும் ஓகேங்களா ஓரியன்டேஷன் ஆப்ஷன் அப்ளை ஆகும் இந்த ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸை நீங்கள் தேவைப்பட்டதுங்க எந்த ஆங்கிள் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆங்கிள் பேசிஸில் டிகிரியை மென்ஷன் பண்ணுங்கள் தென் ஃபைனலி கிளிக் ஓகே பட்டன் ஓகே பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே என்னாகுதுன்னா அவுட்புட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் பாசிட்டிவ் நம்பர் ஸோ டிகிரி ஆஃப் வேல்யூ பாசிட்டிவ் நம்பரில் டுவெண்ட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க ஸோ டெக்ஸ்ட்டுடைய ஆங்கிள் பொசிஷன் பார்த்திங்கன்னா என்னாகுது ஜீரோ அந்த பொசிஷனிலிருந்து டுவெண்ட்டி ஆங்கிள் பேசிஸில் அந்த எக்ஸாக்ட் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஆசன் ஆகுது தென் நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் தேர்ட்டி டிகிரிஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மைனஸ் டிகிரி பொசிஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது exact டெக்ஸ்ட்டு orientations மைனஸ் டிகிரி basisல உங்களுக்கு orientation text அசைன் ஆகுது ஓகேங்களா தென் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன்ஸ்க்கான அவுட்புட் result என்ன மாதிரியான ஆங்கிளில் உங்களுக்கு display ஆகுதுன்றதான் பார்ப்போம் ஃபஸ்ட் one options பதினா angle counter clockwise so counter கவுண்டர் கிளாக் means தட் மீன்ஸ் பாசிட்டிவ் டிகிரி உங்களுக்கு output display டிஸ்பிளே the next one is the angle clockwise

ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ஓரியன்டேஷன்னா என்ன அந்த ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸை எப்படி நம்ம செட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற செலக்டட் செல்லுக்கு அந்த டெக்ஸ்ட் வேல்யூஸை ஓரியன்டேஷன்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ